ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்கு ஸ்டீம் பண்ணி எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. அதை அப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதை ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் திரும்ப தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுந்து, ஜீரகம், எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் ஆனியன் நான் பாதி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி ஆனியன் போட்டிருக்கேன் நான். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தான் போடணும். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா சட்டிலெலாம் ஒட்டிக்குவோம். அதனால் இப்போ வெங்காயம் போட்ட பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். தேவையான மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் ஆம்ச்சர் பவுடர். ஆம்ச்சர் பவுடர் உப்பு. ஆம்ச்சர் பவுடர்னால் ஒன்றும் இல்லை, ட்ரை மேங்கோ பவுடர்னு சொல்லுவாங்க. சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக ஒரு புளிப்புக்காண்டி சேர்த்துக்கிறது அது வேணும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் மசாலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியனோட தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் இந்த வறுத்து வச்சா பொட்டேட்டோவை போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்க நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம், இல்லை வேகமும் வச்சுக்கலாம். ரெண்டு விசிலுக்கு மேலே விடாதீங்க, ஏன்னா வேகம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உடஞ்சிரும் கிளறும் போதே. அதுமாரி கரண்டியுமே ஷார்ப்பான கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. உருளைக்கிழங்கு கிண்டும் போது அதுவும் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் ஷார்ப்பான கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு அணைச்சி சர்வ் பண்ண வேண்டியதான்.